வெறிக்காரத்தனமா எழுதிருக்கா. What is all this? வசந்த் நீங்க தானா? பயந்தே போயிட்டு தெரியுமா? இப்ப வந்தீங்க? இல்ல இப்பதான் வந்தேன். அச்சச்சோ, நீங்களே எல்லாத்தையும் பாத்துட்டீங்களா? சரியான சொதப்பல் நானு. வசந்த், நானே ஒன் பை ஒன்னா ரிவீல் பண்ணி அப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே. இல்ல இல்ல, என்ன ரிவீல் பண்ணுங்க அக்ஷயா, புரியல. வசந்த், ஆனா நீங்க இருக்கீங்களே, பயங்கர தெளிவான ஆளுதான். எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமும் ஒன்னும் தெரியாத மாதிரி நடிச்சு என் வாயால தான் சொல்லி கேட்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல. ஓகே, நானே சொல்றேன். வசந்த், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். லைஃப் லாங் உங்க கூட டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஐ லவ் யூ. அக்ஷயா, இந்த பிராங்க் தானே? ஆபீஸ்ல இருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க? கேமரா ஏதாவது வச்சிருக்கியா? ஐயோக்கா, நானா இது பண்றேன்னு உங்களால நம்ப முடியல. இல்ல, என்னாலையும் நம்ப முடியல வசந்த். ஆனா ஒவ்வொரு தடவையும் ஆபீஸ்ல நீங்க மறைமுகமா உங்க லவ் என்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இவ்வளோ எஃபோர்ட் போடுவீங்க. நீங்க அவ்வளோ எஃபோர்ட் போடும்போது நான் ஏதாவது பண்ணணும் இல்ல? அதான் உங்க பிறந்த நாள் அதுவும் சொல்லலான்னு சொல்லிட்டேன். நீ வந்து என்கிட்ட எப்படி எல்லாம் பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அக்ஷயா. ஐ திங்க் நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கேன். நீ என்னடா லவ் அதிகம் சொல்லிட்டு இருக்க? வாட் இஸ் திஸ் அக்ஷயா? என்ன சொல்றீங்க வசந்த்? ஆமா அக்ஷயா, பார் அக்ஷயா, ஒரு ஃப்ரெண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகே? பட் இந்த லவ் அந்த யோ அந்த ஆங்கிள் உன்னை பார்க்கவே இல்லை அக்ஷயா. சரி, முதல்ல நான் வந்து உங்ககிட்ட எப்ப லவ் பண்ணேன்னு சொன்னேன் சொல்லு. ஓபனா சொல்லல, ஆனா இன்டைரக்டா சொல்லிருக்கீங்களே வசந்த். இன்டைரக்டா வாய் என்ன அக்ஷயா? சரி சரி, தோ இந்த டைரி. நம்ம ரெண்டு பேரும் போட்டோ போட்ட இந்த பில்லோ. நீங்க ஒரு தடவை லாங் டூர் போயிட்டு வரும்போது ஓ ஞாபகமாவே இருந்தது அக்ஷயா, அதனால இது உனக்காக வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னீங்கல்ல, இதுக்கு என்ன சொல்றீங்க வசந்த்? இந்த பில்லோ தானே அக்ஷயா? இத வந்து போட்டோகிராஃபர் கிட்ட நான் போட்டோவா மாத்தி அமைச்சிட்டேன். அவன் அந்த பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்டான். தூக்கியா போட முடியும் சொல்லு. அதனால நான் உன்கிட்ட கொடுத்தேன். இது இப்படி நீ எடுத்துப்பேன்னு சொல்லிருந்தா அன்னைக்கே தூக்கி போட்டிருப்பா அக்ஷயா. வாட் இஸ் திஸ்? இதுக்கெல்லாம் போய் அண்ட் இந்த டைரி சொன்ன நீ ரொம்ப வருத்தப்படும் அக்ஷயா. ஒரு கடையில வந்து பேலன்ஸ் இல்லை, அவன் வந்து இந்த டைரியை கொடுத்தான். நான் வச்சுட்டு என்ன பண்றது? உன்கிட்ட அட்லீஸ்ட் கொடுத்தா நீ ஏதாவது யூஸ் பண்ணிப்பேன்னு சொல்லி உன்கிட்ட கொடுத்தேன். அவ்வளவுதான், சோ சிம்பிள். அப்படியே இருக்கட்டும். ஆல் தி பெஸ்ட் அக்ஷயா, லவ் யூ பை வசந்த். நீங்க தானே எழுதி கொடுத்தீங்க. இதுல மட்டும் இல்ல வசந்த், உங்களுக்கு நான் ஒவ்வொரு தடவை ஹெல்ப் பண்ணும் போதும் நீங்க அதே தான் சொல்லுவீங்க.